தமிழ் விஜய் சேதுபதி அவர்களுக்கு டசக்கு டசக்குன்னு அப்படி ஒரு பாடல் எழுதி கொஞ்சம் லைட்டாக எனக்கு தெரிஞ்சாலே அவ்வளோதான். இந்த படத்தில் வந்து ஒரு டைட்டில் சாங் ராக்கோழி கூட்டாளிங்க அப்படின்ற ஒரு பாடல். இது வந்து ஒரு கேரக்டரை சொல்லக்கூடிய பாடல், அந்த மாதிரி பாடலாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் அண்டு நம்ம இயக்குனர் ஆறுமுகக்குமார் அவர்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திக் நேதா அவர் வந்து நான் ஸ்டேஜிலெலாம் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான்லாம் நிறைய ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். இப்போ அவர் கூட ஒரு படத்தில் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். மற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம். நண்பர் முத்தமிழோட பாடல் வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி ஒன்று இருக்குது, அது இப்போ சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அந்த எந்த ஊருக்கு நாங்கள் போனாலும் அந்த ஊர் மீனாக நாங்கள் மாறிடுவோம்னு வரி எழுதியிருப்பார் அந்த பாடலில், முதல் பாடலில். அது தமிழோட அந்த மரபில் இருக்கிற ஒரு நீட்சி அந்த வரிகளை எனக்கு தெரிஞ்சு. தமிழ் இலக்கியத்தை தொடர்ந்து வாசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும். அது சிறப்பான வரி, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதே பாடலில் இன்னொரு வரியும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா, கண்ணாடி முன்னாடி போய் நின்னால் நானாக தெரிய மாட்டேன், பல ரூபங்களாக தெரியவேன் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். அது வரி எனக்கு ஞாபகம் இல்லை, அதுதான் உண்மையும் கூட. நண்பர் முத்தமிழுக்கும் ரொம்ப பாராட்டுக்கள், நன்றி. நாங்கள் சேர்ந்து பயணிப்போம். யோகேஷன் அந்த படத்தில் அவர் ரொம்ப எனக்கு தூண், ஒரு ஆத்மார்த்தமான நட்பு எங்களுக்குள்ளே இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்போட நிழல்கள் நான் போயிட்டே இருக்கேன், அவங்க என்னை தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த அன்புக்கு நான் ஒரு நன்றி செலுத்தணும் அப்படின்னா நான் எழுதிக்கிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீ சரவணன், இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் நான். ஸோ இதுக்கு முன்னாடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும்னு ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் எனக்கு ஆர்என்னை தெரியும். ஸோ ஆர்என்னை வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நான் இப்படி ஒரு இது ஒரு பேங்காக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி முடித்தோன்னே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருந்துச்சு அதில். ஸோ நிறைய சேலஞ்சஸும் இருந்துச்சு, அது ஒரு பெரிய ப்ரொஃபைலாக இருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது படமாக தான் பார்த்தேன் நான் அதை, அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரெண்டாவது விஜய் சேதுபதினை கூட நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணல, அஸ்டண்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவர் கூட இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் கோவிந்த், ஸோ ஒரு பெரிய டீமோட இதில் நானும் இருக்கேன் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு, நாங்கள் எதிர்பார்த்தத விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்சை தந்திருக்குன்னு நான் சொன்னேன். எனக்குள்ளே ஒரு மியூசிக்கில் வந்து இப்படி பண்ணலாம். சேது சார் எனக்கு ஃபஸ்ட்டு இதை கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் நீ பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் எதுவுமே சொல்ல, ஏன்னா அவர் எனக்கு நல்லது பண்ணணும் ரொம்ப விரும்புகிற ஒரு மனசில் அவர் ஒருத்தர். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆரம்பம் சார், அவர் வித்தியாசமான ஒரு அவுட்புட் இந்த மியூசிக் வேணும் அப்படின்னு சொன்னே. ஏன்னா என்கிட்டருந்து வந்த ஒரு மியூசிக்லேருந்து இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என் மேலே முழு நம்பிக்கையை வச்சுருந்த விஜய் சேதுபதி சாருக்கும் ஆறுமுக சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஏன்னா ஒர்க் பண்ணுறப்ப மேலே எனக்கு ஒரு டெக்னீஷியன் சின்ன டவுட் இருந்தால் கூட எனக்கும் அந்த டவுட் பெருகி பெருகி ஒர்க்லேருந்து விலகி போகிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு முழு நம்பிக்கையை கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா டெக்னீஷியனாக இருக்க எங்கள் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக இந்த படத்தில் வந்து ட்ரெண்டிங்காக ஆகக்கூடிய ஒரு டைலாக்காக என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஒயின் ஷாப்பில் நடக்கிற ஒரு மேட்ரு ஒன்று, அது மேலே சொல்ல மாட்டேன்னா ஒயின் ஷாப்பில் ஒயின் ஷாப் தான் டேனி நட்சி எப்படி ஒயின் ஷாப் சீன்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு ஆம்பளை திருட வரணும், ஆம்பளை திருட வரானுங்க, அலட்டாருங்க அலட்டாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைலாக் வந்து ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த டீமுக்கும். ஆறுமுகம் இப்படத்தோட இயக்குனர் ஆறுமுகம் அண்ணா வந்து டெபியூ டைரக்டர், நல்ல நண்பரும் கூட எனக்கு. ஸோ அவர்கிட்ட அதிக நாள் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்குன்னு வந்துட்டு டெடிக்கேஷனாக இருந்தணும். எந்த அளவுக்கு என்ன வெளியே பண்ணிக்கிறோமோ அந்த விஷயம்லாம் இல்லாமல் ஒர்க்குன்னு வரும்போது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து இவர் படத்து மூலிமா இவரோட டைரக்ஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல் ஃபார் த டீம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் கம் டைரக்டர், எங்களை நம்பி வந்து இந்த ஆடியோ ரைட்ஸை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேது பிரதரோட நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணம்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ சீதுக்காதி வரையும் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஜஸ்டின் பிரபாகரோட லாஸ்ட் இயரோட பிக்கஸ்ட் ஹிட் ஒரு நாள் கூத்தில் அந்த அடிய அழகிய சாங்கும் நாங்கள் தான் பண்ணோம். ஐ விஷ் டு தி டீம் ஃபார் தி கிரேட் சக்ஸஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். இந்த படத்தோட டீமுக்கு நான் ரொம்ப புதுசானவன், ஏன்னா இவங்க முன்னாடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற ஒரு டீம் மூலமாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த டீமோட நான் மிங்கில் ஆகினேன், விஜய் சேதுபதி இருக்கார், அவரை தவிர்த்துட்டு வேறு யாரும் நமக்கு தெரியாதுன்ற ஒரு எண்ணம். ஆனால் அவரை விட மித்த எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக ஒர்க் வைஸ்லையும் சரி பர்சனலாகவும் சரி, ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, மறுபடியும் ஷூட்டுக்கு மார்னிங் நாங்கள் கிளம்பி போகும்போதும் சரி, எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருந்தது, என்ன கூப்பிலையா, ஃபேமிலியாக இருந்ததுன்றது உண்மையான ஒரு விஷயம் அது. அண்டு கூட நடித்த எல்லா சக ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. என்னுடைய டைரக்டர் ஆறுமுகம், அவரை பற்றி சொல்லணும்னா அவர் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு நடிக்க ஆரம்பிச்சிடலாம், ஒரு மிக சிறந்த காமெடியனாக வர்றதுக்கான எல்லா குவாலிட்டிஸுமே அவர்கிட்ட இருக்குன்றது உண்மை. ஏன்னா இவரோட டைமிங்ன்றது மட்டும் வேறு மாதிரி இருக்கும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் டைமிங் மட்டும் பிரதர் இது ஒன்று சொல்லலாமா ஆ அப்படின்னு, ஆ ஒன்றும் இல்லை பிரதர் எதுவுமே சொல்ல ஆ அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ அவரோட காமெடி சென்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவருடைய க்ரியேட்டிவிட்டி, நான் நடித்த எங்களுக்கே அவ்வளோ சில படங்கள் நம்ம நடிக்கும் போதே தெரிஞ்சிடும் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும், சில மொக்கலாம் பண்ணும்போது என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். பட் இந்த படத்தில் இருந்த ஒரு ஒரு டைலாக்கும் அந்த டைலாகை இன்னும் விஜய் சேதுபதி அவர் வந்து இன்னும் நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள் இந்த இது வச்சு பாருங்கன்ட்டு இன்னும் அதில் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது முழுக்க முழுக்க வார்த்தைக்குன்னு இல்லை சூதுக்கவும் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ, என்னோடய உள் மனசுக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ அந்த ஒரு உண்மையான ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் முடிக்கும் போது. இந்த படத்தோட ரிலீஸை நான் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கேன், ஏன்னா முழுக்க முழுக்க அவ்வளோ ஒரு ஃபன்னான ஒரு காமெடி படம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது என்னன்னு தெரில. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நண்பன் ஆறுமுகக்குமாருக்கு எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி. விஜய் சேதுபதி நண்பன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர்ணம் படத்தில் அதுக்கப்புறம் வந்து மீண்டும் இணைகிறேன் நண்பனாக. விஜய் சேதுபதி நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஸ்பாட் இம்ப்ரூவேஷன் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்து மிரண்டுட்டேன். செம்மையாக பண்ணுறாரு, பயங்கரமாக இருக்குது அது. ஐயோ, அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் எல்லாருக்கும் பிடிக்குது. விஜய் சேதுபதியை பிடிக்கிற காரணம் வந்து ஒவ்வொன்று ரசிகனை ரசிக்க வைக்கிறாப்புல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் சேதுபதி வந்து நண்பனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் கௌதம் கார்த்திக், டேனியல் பாலாஜி, டேனியல் அப்புறம் நிகாரிகா, காயத்ரி, ரமேஷ் திலக், ராஜு, என்னுடைய வர்ணம் படம் முதல் படம் வர்ணம் டைரக்டர் ராஜு சார் கூட நடிச்சிருக்கேன், அது ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறம் கேமராமேன் ஸ்ரீ சரவணன், எடிட்டர் கோவிந்து, அப்புறம் அஸ்டன், இந்த படத்தில் ஒர்க் பண்ண சாப்பாடு எல்லாம் கூட்ட எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், தேங்க்ஸ். இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய பிளானே கிடையாது. ஆறுமுகம் எனக்கு ஃப்ரெண்டானதுனால அவங்க கதை யோசிச்சதுலேருந்து என்கிட்ட கதை சொன்னாங்க, அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் தென் சடன்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க, கோதாவரின்னு ஒரு கேரக்டர் இருக்க படத்தில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ அண்ட் விஜய் சேதுபதி இருக்காங்க, ஒரு ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் தான். அந்த கேரக்டர் என்ன படத்தில் என்ன பண்ணுது எதுவுமே நான் கேட்கல. ஹி ஆஸ்க் மீ, ஐ செட் எஸ். அண்ட் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் கேட்காமல் இருந்தது. ஏன்னா வந்து இட்ஸ் ஆரூஸ் ஃபர்ஸ்ட் மூவி, பட் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்க்கும்போது அப்படி தோணவே இல்லை. ஹி வாஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். இதில் ப்ரொடியூஸ் வேறு பண்ணுறாங்க, பட் என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் எதுவுமே காட்டிக்காமல் வெரி சில்ட் அவுட்டாக இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு டைரக்டராக அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹீ கெட்ஸ் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் ஃப்ரம் த பிலீஃப் ஹீ ஹேஸ் இன் மூவி. அந்த படத்தில் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் நல்லாவும் வரும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐ ஹோப் இட் ஆல் கம்ஸ் டு, ஐ ஹோப் த மூவி டஸ் வெல். இந்த படத்துக்கு நான் ஷூட்டுக்கு வரும்போது எனக்கு நிறைய பேர் தெரியும், சரவணன் தெரியும், கோவன் தெரியும், ஆரோ தெரியும், விஜய் தெரியும், ஐ நியூ ரமேஷ், ஐ நியூ ராஜ். ஸோ எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு செட்டுக்கு வந்த ஃபீலிங்கே இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் காட்டில் சிக்னல் இல்லாததுனால நாங்கள் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பேச வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு ஒரு சம்மர் கேம்ப் மாதிரி இருந்தது, எல்லாரோட அங்கே ஒரு தலைக்கோணால் போய் ஷூட் பண்ணுறது, வித்தியாசமான ஒரு இடம், வித்தியாசமான ஒரு கெட்டப் எல்லாமே. ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். கிளம்பும் போது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாமே ஷூட் அப்படின்னு இருந்தது. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் கௌதம் அண்ட் நிஹாரிகா அண்ட் டேனி. டேனி வந்து இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி யூ காட் அ லாட் ஆஃப் சான்ஸ் டு ஒர்க் வித் அ லாட் ஆஃப் பீப்புள். ஒரே சீனில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருந்தது. ஸோ அதில் வந்து காமெடி ஆனதுனால வேறு டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ
எந்த அளவுக்கு ஒருத்தர் சீன் உள்வாங்கிறாரு, அதில் எவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ணலான்னு அதெல்லாம் நான் அங்கே பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து ஐ திங்க் டேனி, ராஜ் அண்ட் ரமேஷ் வந்து கில்லாடி, அவங்களுக்கு அங்கே ஸ்கோப்பும் இருந்தது, அதை நல்லா பயனும் படுத்துக்கிட்டாங்க அவங்க. அண்ட் நிஹாரிகா, மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் யூ, இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அவங்களும் நானும் சண்டை போடுற மாதிரியும் ஒரு சீன், நான் அவங்கள திட்டுற மாதிரி ஒரு சீன். அண்ட் ஷீ ஸோ ஸ்வீட், பார்க்குறதுக்கு இவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்க பிஹேவியரும் அப்படி இருக்கும், அவங்கள பார்த்து எனக்கு கோபம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌதம், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லோரும் சொல்கிற மாதிரி படத்தில் இந்த மாதிரி கேரக்டர், அதே மாதிரி கேரக்டர் தான் ரியல் லைஃப்லேயும். பேசிக்லி ஷூட் ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஐ ஹேட் ஃபன். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு சரவணன், ஜஸ்டின், கார்த்திக், எவ்ரி ஒன் எல்ஸ் ஆன் ஆன் த டீம். தேங்க்ஸ். வணக்கம். வணக்கம் பத்திரிக்கையாளர்களுக்கு. வணக்கம். ஆர்வம், நானும் காலேஜிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆர்வம் ஒரு நாள் கூப்பிட்டு, இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கமிட்டாக இருக்குது, நீ வந்து பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். எனக்கு அது கேட்கும்போது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எப்படி ஆர்வம் நான் மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீ பண்ணிடுவ, நீ வா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பெரிய செட் ஆஃப் ஆர்டிஸ்ட், பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் இருக்கும்போது, இது எப்படி ஒரு சீரான நிலைமையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக, ஷூட்டிங் போக போக, எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் அவங்கவுங்க அவங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக பண்ணாங்க. லைட்மேன்லேருந்து சீஃப் டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாரும் கரெக்டாக பண்ணதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து எதிர்பார்த்த மாதிரி சுமூகமாக நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நிறைய வார்த்தை சொல்லலாம், ஆனால் தமிழ் கரெக்டாக தெரியாது, ஸோ நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட்லி, இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ். நான் யூனோ ஹவ் எக்ஸைட்டட் ஐ வாஸ் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தெலுங்கு. ஐம் ஈக்குவலி ஆக்சுவலி மோர் எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ கெட் டு ஆக்ட் வித் ரியலி கிரேட் ஆக்டர்ஸ் லைக் விஜய் கார் அண்ட் கௌதம் அண்ட் லைக் எவ்ரி ஒன். ஸோ மை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஐ வாஸ் வெரி டென்ஸ்ட் பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் தமிழ் தெரியாது, யாரும் ஆக்டர்ஸ் தெரியாது, செட்டில் யாரும் தெரியாது. ஆனால் தே டிட் ட்ரீட் மீ லைக் ஐ கேம் ஃப்ரம் அனதர் இண்டஸ்ட்ரி, தே ட்ரீட்டட் மீ லைக் தேர் ஓன் தமிழ் பொண்ணு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அண்ட் ஆர்வம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் மீ டு ப்ளே சௌமியா. However successful your Tamil career is, mine should also be equally successful. And thank you so much Vijay Garu, Gayatri, Ramesh, Gautam, Danny bro, Raj, everyone for being so supportive in the location even when I didn't know the dialogues properly, and more than 3-4 takes if I took. Thank you. And Saravanan sir, thank you so much for showing me so beautifully. Thank you everyone. Thanks. I'm sorry if I forgot anyone. Thanks. இந்த படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட, 7Seas என்டர்டெயின்மெண்ட்ஸ், கணேஷன், ரமேஷ் கிட்ட தான் தேங்க்யூ சொல்லணும். ரெண்டாவது வந்து ஆறுமுக சார், அவர் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாரு. ஹரிஷ் என்னோட கேரக்டர், அது வந்து ஹீஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கா கிட்டத்தட்ட என்னோடய பர்சனாலிட்டி தான் ஹரிஷ்குள்ளேயும் இருக்குது. அண்ட் ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஹிம் ஜஸ்டிஸ். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் தெரியுது, அப்போ ஹாப்பி. ரெண்டாவது வந்து, ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, எனக்கு வந்து விஜய் சேதுபதி சாருக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஆனால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலைன்னா இந்த படம் எனக்கு வந்திருக்குமா வந்திருக்காதான்னு எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சது வந்து கண்டிப்பாக உங்களால் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஆறுமுகம் வந்து என்கிட்ட சொல்லும்போது, விஜய் சேதுபதி இந்த படத்தில் உங்க கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு, அது உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஒரு பெரிய இடத்துலேருந்து வரும்போதும் அவ்வளோ ஹம்பிளாக என்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்து ஒரு வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங், வெரி ஹம்பிள், வெரி ஸ்வீட், அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீங் இவர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு ப்ரில்லியன்ட் ஆக்டராக எனக்கு தெரியும், அவர் படம்லாம் பார்க்கும்போது அவர் நல்லா ப்ரூவ் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு இந்த படம் பூரா. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். மெயினாக வந்து அவர் ஒரு 24/7 ஒர்க்குள்ளே தான் இருப்பார். அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மைண்டு வந்து எப்போதுமே நம்ம ஸ்பாட்டில் நம்ம சீன்ஸை பற்றி தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு
ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் நான் வேறு யாருக்கிட்டையும் பார்த்ததே இல்லை. அண்ட் இதுக்கு மேலே நான் பார்க்க போகிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ விஜய் சேதுபதினா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்ககிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ ஃபீல் கிளாட் தட் யூ டேக்கன் மீ அண்டர் யுவர் விங். நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு பி மோர் லைக் யூ. அது ஒரு டெஃபினட் திங். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் ஆல் மை கோஸ்டார்ஸ். எல்லாருமே என் கூட நல்லா பழகுனாங்க, நல்லா ஃபேமிலியாக தான் பழகணும் எல்லாருமே தலைக்கோணத்தில். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து டேனி ப்ரோ, என் படத்தில் வந்து எனக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுற கேரக்டர் டேனியோட கேரக்டர் தான். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் என் ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணுற கேரக்டர் டேனி தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டேனி வந்து எப்போதுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. எனக்கு காமெடியில் ஏதாவது புரியலைன்னா டேனி தான் வந்து சொல்லுவேன், பிரதர் உனக்கு புரியலை அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே என்னை வச்சு ஏதாவது மொக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்பேன். ஸோ தேங்க்யூ டேனி ஃபார் ஆல்வேஸ் ஹேவிங் மை பேக். அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் லைக் ரமேஷ் அண்ட் ராஜ் அண்ட் முத்துக்குமார்னை பற்றி சொல்லணும். சாரி, இந்த ஒரு விஷயம் நான் சொல்லித்தான் ஆகணும். வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் சிரிச்சாருன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் சிரிக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் வந்து என்னை வந்து ஒரு 7 ஹவர் சிரிக்க வச்சுருக்காரு. ஒரு சின்ன விஷயம் அது வந்து அது நமக்குள்ளே தான் ஒரு விஷயம். பட் அவர் வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் அவுட், ஹீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் தட் வே. ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு காமெடி போனார், நீங்கள்லாம் 7 ஹவர் சிரிக்க போகிறீங்க கேரண்டீட். தேங்க்யூ ஸோ மச். நான் நான் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதே இல்லை எனக்கு. தேங்க்யூ சரவண் ஸ்ரீ ப்ரோ, யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நான் ஃபஸ்ட்டு ஷாட் நடிக்கும் போதே நான் மறந்துட்டேன். அவர் அந்த கலர், அந்த பியூட்டிஃபுல் லைட்டிங் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தார். அண்ட் சரவணன் வந்து அவர் வந்து பயங்கரமாக ரிஸ்க்கும் எடுப்பார். நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தேன், எங்கடா கேமராவே காணோம் அப்படின்ட்டு தேடி பார்க்கும்போது மேலே ஒரு 13th floor 12th floor அங்கேருந்து ஜிம்மி ஜிப்லன்ட்டு இப்படி தொங்கிட்டு கேமரா எடுத்துகிட்டு இருந்தார். என்ன ப்ரோ உங்களுக்கு பயம் இல்லையா ஹைட்? எனக்கு ஹைட்டுனா பயங்கர பயம் ப்ரோ, ஆனால் படம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச், யூ டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அண்ட் அதுதான் ஒரு ஒரு படத்தோட ஒரு லுக் அண்ட் ஃபீல் தான் மெயினாக ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதில் வந்து சரவணன் ப்ரோ வந்து கலக்கியிருக்காரு. அவர் வந்து ரூரலும் அர்பனும் ரெண்டும் கலந்துருக்காரு. இந்த ட்ரைபல் விஷயமும் நல்லா கலர், அந்த நைட் டைம்லாம் நல்லா காட்டியிருக்காரு. அதே டைம்லேயும் நம்ம காலேஜ் செட்டப்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஜஸ்டின் ப்ரோ, யூ டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் வித் மியூசிக். மியூசிக் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மியூசிக்கில், பிகாஸ் ஐ யூஸ் டு ப்ளே கிட்டார், ஐ யூஸ் டு சிங், யூஸ் டு. அவர் வந்து இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது நிறைய பேருக்கு கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் யூசேஜும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆஃப்ரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கிட்டாரும் கலந்துருப்பார். அந்த காம்பினேஷன்ஸ்லாம் சில பேருக்கு புரியவே புரியாது, எனக்கும் புரியவே இல்லை, ஆனால் கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவ் மியூசிக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் அப்சல்யூட்லி இன் லவ் வித் தி சாங்ஸ். அண்ட் கம்மிங் டு மை டூ வண்டர்ஃபுல் ஹீரோயின்ஸ் இந்த மூவி, காயத்ரி, வி ஹேவன் ஹேட் டூ மெனி சீன்ஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ரெண்டு சீன்ஸ் அதிகமாக சீன்ஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம நடித்த சீன் வந்து ஐ தாட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் லாஃப் ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிஹாரிகா, யூ ஆர் அ வண்டர்ஃபுல் கோஸ்டா, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. And yes, always keep smiling. I really like your smile. And she is very dedicated, very hardworking, and definitely she's going to go places here. And yara miss panirukena, yeah. Director sir, yes, most importantly director sir, avaru vande captain of the ship na, captain of the ship da. ஃபஸ்ட் படனாலும் ஃபுல் கமாண்ட் வச்சுருந்தார். அவருக்கு என்ன வேணும்னு கரெக்டாக தெரிஞ்சுது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போது விஜய் சேதுபதி அண்ணனுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு சீன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு வாய்ப்பும் கொடுத்த, அந்த வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, அந்த இடம் கொடுத்தாரு. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு சில விஷயம் புரியலைன்னா அவருக்கு புரிஞ்சிடும், எனக்கு புரியாதுன்னு. ஸோ வந்து சொல்லி கொடுப்பாரு அந்த மாதிரி விஷயம்லாம். அவர் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவரோட ஸ்ட்ரென்த்து நல்லா புரிஞ்சிருக்காரு. ஸோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து க்ளீனாக நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேப்டன் ஆஃப் தி ஷிப் வந்து ஆறுமுகக்குமார். டெஃபினெட்லி ஆறுமுகக்குமார், வி வில் டூ அனதர் ஃபிலிம் டுகெதர். அண்ட் ப்ளீஸ் கீப் மீ இன் மைண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக ஒரு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அழகான ஒரு நாளில் தொடங்கினது இந்த படம். அதே மாதிரி தான் எனக்கும் ஆறுமுகத்துக்கான நட்பும் அப்படி தான் தொடங்குச்சு. ஒரு தெளிவான நீரோட மாதிரி இருப்பாப்புல ஆறுமுகம் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாப்புல, கலங்கி போனதில்லை.
எவ்வளோ நாளும் சரி அந்த ஆள் முகத்தில் எக்ஸ்பிரஷன் வராது, ஏன்னு தெரில. அந்த மாதிரி மூஞ்சி செஞ்சு விட்டாங்களான்னு தெரில வெளியே. பட் ஆனால் அவ்வளோ தெளிவான முகம். நான் வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் வரணும்னு ஒரு படத்துக்கு ஆடிஷன் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன். நாங்கள் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். அப்புறம் ஒரு மனுஷனை வந்து யார் இவன் என்ன எப்படிலாம் பார்த்து ஒரு மனுஷனை தராதரம் பார்த்து பழகிற ஆள் யாரும் இல்லை. நான் அன்னைக்கு என்னை நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வாய்ப்பு கேட்டு போகும்போது என்னை என்கிட்ட எப்படி பேசி எப்படி பழகணுமோ எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குன்னா அப்போ அன்றைக்கி இதே மாதிரி தான் நடந்திருக்காருன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அன்றைக்கி என்ன நம்பினார், நான் ஆடிஷன் பண்ணும்போது இந்த ரோல் இந்த பையன் பண்ணட்டும்னு டேரக்டர்கிட்ட சொன்னார். மற்றவங்க வேறு ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் ஆடிஷன் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். இவர் பண்ண நல்லாருக்கு சொல்லி என்ன ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் மேலே அந்த நம்பிக்கை அவர் ஒருத்தர் விட போகல. என்னை கூட சந்தேகம் இருந்துக்கலாம் அவர் மேலே, ஃபஸ்ட் படம் பண்ணால் எப்படி பண்ணுவார், பட் அவருக்கு என் மேலே சந்தேகம் இருந்தது இல்லை. ஸோ இந்த படத்தில் நான் ஆறுமுகத்தோடு ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எப்பயுமே ஒரு படம் ஒர்க் பண்ணி முடிச்சுன்னா அந்த டைரக்டரோட ஐடியாலஜியை கொஞ்சம் திருடி எடுத்துகிட்டு போய் இன்னொரு படத்தில் பயன்படுத்துவேன். என்னோட பழக்கம் வந்து நான் இந்த படத்துலேயும் ஆறுமுகத்தோட ஐடியாலஜி நிறைய எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதனோட அடுத்த படங்களை பயன்பட நினைக்கிறேன். அண்ட் பட் ஆர்வம் கொடுத்த கம்ஃபர்ட்டை வேறு எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல. மற்றபடி நாங்கள் எல்லோரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நிறைய பேசிக்கிட்டோம். இதில் நான் முக்கியமாக கௌதம் என் கூட நடித்த இன்னொரு ஹீரோ அப்படிங்கிறக்கா சொல்ல வரல. இப்போ கௌதம் சொன்னாப்புல டேனி வந்து நண்பன் ரெண்டு படம் படத்தில் கௌதம் என்ன பண்ணுறாரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக டேனியும் கலாய்க்கிறான். ஒரு ஹீரோவாக இருந்துட்டு எங்கே தன்னோட இடம் போயிடுமோ அப்படின்ற எந்த பயமும் இல்லாமல் தன் மேலே நம்பிக்கை வச்சு வேலை செய்கிற ஒரு நடிகை அது கண்டிப்பாக கௌதம். இன்னும் மேலே ஒரு நம்புகிறேன். இன்னொருத்தரோட ஸ்பேஸ் எடுக்கணும் அதை நமக்கு பயந்து இல்லை அவங்களுக்கு மட்டும் வைக்கிறாங்களே இல்லை அவன் நிறையா டைலாக் பேசுகிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாத ஒரு ஆக்டர் வந்து அந்த அதே மாதிரி நான் வரும்போதும் நான் எனக்கு வந்து நான் வந்து எங்கே இந்த மாதிரி நடந்துமோன்னு ஒரு பயம் இருந்தது. என்னோடது வந்து முன்னாடி பெருசாக போடும். ஸோ அதனால் கௌதமை கேட்டுக்கோங்க, எனக்கு நல்லா தெரியும். வரும்போது என்னோடய போஸ்ட் கொஞ்சம் பெருசாக போடுவாங்க, அது அதை ஏற்றுக்கிற மனப்போ அதை ஏற்று போகிற கௌதமுக்கு அது ஓகேவான்னு கேட்டுக்கோங்க அப்படி தான் கேட்டேன். ஒரு செகண்ட் கூட யோசிக்கும் உடனே ஓகே சொல்லிட்டாப்புல. ஸோ இட்ஸ் வெரி மெச்சூர்ட். இன்னும் கௌதமோட இந்த மெச்சூரிட்டிக்கும் அவரோட சினிமா ஆர்வத்துக்கும் இன்னும் பெரிய இடத்துக்கு வரும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கு. எஸ்பெஷலி காயத்ரி, காயத்ரி ஆல்வேஸ் ஸ்பெஷல். நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பார்த்துலேருந்து இப்போ வரைக்குமே நான் ரொம்ப நல்லா வரணும் மனசார இயங்குற ஒரு ஆக்டர் வந்து காயத்ரி. ஏன்னா நான் அவங்களோட திறமையை பார்த்துருக்கேன் அந்த படத்தில். நான் அப்போ சின்ன ரொம்ப சின்ன பொண்ணு, அப்பயுமே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ அறிவு, அறிவாளியான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. அதனால தான் அது மேலே வரது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஓட எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்குது அந்த பொண்ணு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் காயத்துக்கு ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கணும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நான் என் தம்பி ரமேஷ் நடுவில் அவனுக்கு அண்ணன் வருது, அதை கட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு கஷ்டப்பட்டு பேச ட்ரை பண்ணியிருந்தான், கவனிச்சு தான் இருந்தேன். ரமேஷ் அண்ட் ராஜ் அவங்களோட காம்பினேஷன் ரொம்ப புதுசாக இருக்கும். அண்ட் டேனி சினிமாலும் சரி வெளியும் சரி அவனுக்கு வாய் தான் பிரச்சனை, வாய் தான் அவனை வாழையும் வைக்குது. ஒன்று வாய் விட்டுருவான் இல்லை வாயில் பொழைச்சிருவான் அவன் அவனுக்கு. அண்ட் முத்தமிழ் கார்த்திக் நேதா, கார்த்திக் நேதா வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பாடல் எழுந்தோம். ஹே கிரேசி பண்ணி பாட்டு எழுதியிருப்பாப்பில் அது சாக் பீஸ் பொடியில் விம்மீன் கண்ணில் கரெக்டானது. அது அற்புதமான வரிகள். அது அது வந்து காதல் கொண்டனுடைய அற்புதமான கனவு அது. அது அந்த பாடல் வரிகளுக்காக நான் பாலாஜியோட சண்டை போட்டினேன். தயவு செஞ்சு எனக்கும் காயத்ரிக்கு அந்த பாட்டு எடுத்துருங்களா எடுத்து கெஞ்சிருக்கேன். இந்த படத்துலேயும் வந்து ஏ எலும்பு எண்ணினி அவர் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்ல திறமையான ஒரு கவிஞர் கார்த்திக் நேதா. திரும்பி வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். திரும்பி ஸ்ட்ராங்காக வருவாப்பில் அவ்வளோ நல்லா சூப்பராக யோசிக்கிட்டு வராள். அந்த முத்தமிழோட வரிகளை மென்ஷன் பண்ணார். அந்த ரெண்டு வரிகளுமே ரொம்ப அழகாக இருந்தது, நானும் கவனிக்கலை. ஆனால் பட் நீங்களாம் கவனித்து எழுதணும், அதை மென்ஷன் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். தமிழ் வளரட்டும். நன்றி. அது முக்கியமாக ஜஸ்டின், ஜஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், ரொம்ப க்யூட். அவன் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ரொம்ப சென்சிபிள் அவன், நிறைய கம்மியாக பேசுவான், ரொம்ப சென்சிபிள் சென்சிட்டிவ் அவன். ஆக்சுவலாக டப்புன்னு பூ மாதிரி ஏதாவது வந்தால் கூட வாடிடுவான் ஆக்சுவலாக வந்தால். பட் ரொம்ப நல்ல மனுஷன் அவன், ஸ்வீட் ஃபெல்லோ. இன்னும் அவனோட குணம் இசையாக மாறும்போது இன்னும் பெரிய இடத்துக்கு வருவான்னு நினைக்கிறேன். அவனோட ஒரிஜினல் குணம் ஒன்று இருக்குது, அந்த குணமும் அவனோட உணர்வும் இசையாக மாறிச்சுன்னா அவன் இன்னும் பெரிய இடத்துக்கு போவான். இப்போயும் பெரிய இடத்துல தான் வர்றோம் இருக்கான்னு நான் நம்புகிறேன். பட் இன்னும் பெரிய இடத்துக்கு போவோம். அவ்வளோ பெரிய சென்சிபிள் நாள். ஆனால் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. நண்பன் முத்துக்குமார் நானும் அவனு கூத்துப்பட்டுலேருந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக தெரியும். தேங்க்ஸ் முத்து, லவ் யூ மச்சி. அப்புறம் சரவணன் என்கேபிக்கில் பார்த்தேன், கொஞ்சம் கோவப்படுவான்,
பட் ஆனால் இப்போ அவனுக்கு அதெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப நல்ல ஒர்க்கர் இந்த படத்தில், எங்கள் எல்லாரையும் விட அவன் நல்லா கவனிக்கப்படணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ வேலை பார்த்துருக்கான். மற்றபடி உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த அழகான ஒரு நல்ல நாளில் உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசுகிற சந்தோஷம். நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ இங்கே இருக்கிற நீங்கள்லாம் சேர்ந்து கைத்தட்ட போகிறீங்க. கேப்டன் ஆஃப் த ஷிப்பை கூப்பிட போகிறோம். இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு, கண்டென்ட் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. ஸோ நல்ல கைத்தட்டில் இருந்தால் தான் வருவேன் வேறு வெயிட் பண்ணுறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் படம். இந்த படத்தை வந்து அம்மே நாராயணா என்டர்டெயின்மெண்ட், செவன் சீஸ் என்டர்டெயின்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். அம்மே நாராயணா என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு கணேஷ் காளிமுத்து, ரமேஷ் காளிமுத்து அவங்க ரெண்டு பேரும் மலேசியாவிலேருந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்து மேலே. எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கதை மேலே. எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு வந்து எந்த விதத்துலையுமே குறையில்லாமல் நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி இந்த படம் வந்து விஜய் சேதுபதி, கௌதம் கார்த்திக், நிகாரிகா, காயத்ரி, ரமேஷ், ராஜ், டேனி, முத்துக்குமார், இந்த மாதிரி எல்லோரும் ஒரு ஒரு கலகலப்பாக ஒரு வந்து ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டு. இந்த படத்தோட ஜானர்னு சொல்லணும்னா எல்லா ஜானருமே இருக்கும் இதுக்குள்ளே. இது வந்து ஆனால் பேக் போன் ஆஃப் த ஸ்டோரி வந்து வந்து ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதி இருக்காரு சொல்லவே வேணாம். அவர் மென்ஷன் பண்ணார் நாங்கள் ஃபஸ்ட்டு நாம் மீட் பண்ணது, ஆடிஷன் பண்ணது, அது எல்லாத்தையும். எனக்கு நான் வந்து அதே மாதிரி பழகிறதுல எந்த ஆச்சரியமுமே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த வளர்ச்சி வந்து ஒன்றுமே கிடையாது. பட் அவரோட வளர்ச்சி வந்து விஸ்வரூப வளர்ச்சி. நான் பார்த்ததுல இருந்து இப்போ வந்து எங்கேயோ போய் நிற்கிறார் அவர். அது பிரமிப்பாக இருக்குது அவரோட இது, அவரோட மெச்சூரிட்டி லெவலும். ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் அவரோட பழக்கம் வந்து அதே மாதிரியே, அது எந்த ஒரு இதுவும் குறையாமல் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஹியூமனிட்டி வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எப்போவுமே இருக்குது. அதில் வந்து அது வந்து ரொம்ப அது இன்னும் பிரமிப்பாக இருக்குது, அது இன்னும் பயங்கரமாக இருக்குது அந்த விஷயம். ஸோ நீங்கள் சூப்பர் ஹியூமன் பீயிங், ப்ளீஸ் அப்படியே இருங்க மக்களுக்கு. இன்னொன்று வந்து அவர் அவரை பற்றி சொல்கிறோன்னா, நான் ஃபஸ்ட் மீட்டிங் இப்போ சொல்கிறேன், இப்போ பெரிய ஹீரோ அவர் வந்து ஸ்பாட் இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறாரு, இங்கே வந்து எல்லாம் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் வந்து சின்ன ஆர்டிஸ்ட்டாக இருக்கையில் ஆடிஷன்ஸ்க்கு வரையில் கூட ஸ்கிரிப்ட் பேப்பரை வாங்கி இம்ப்ரூவைசேஷன் தான் பண்ணார். அப்போவும் அந்த கேரக்டரை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணி எப்படி நடிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே அவர் தான் பண்ணார். ஸோ அது வந்து அவரோட ஹேபிட், அவரோட பழக்கம். இது வந்து ஹீரோ ஆனதுனால செய்கிற செயல் கிடையாது. அவர் வந்து அதை வந்து நல்லா மேம்படுத்துறதுக்காக அவர் வந்து அதை பண்ணுறாரு. அது வந்து நல்லாவும் வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலான்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் சொல்கிறோன்னா, அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக். கௌதம் வந்து இந்த படத்தில் வந்து டெய்லர் மேட். இப்போ கௌதம் தவிர இப்போ வந்துட்டு நம்ம கதை எழுதையெல்லாம் வந்துட்டு இமேஜினேஷன்ஸ் வந்து யாருக்கு வேணாலும் போயிருக்கலாம், எங்கே வேணாலும் நடத்துக்கலாம். அப்புறம் கௌதம் நடித்ததுக்கப்புறம் இந்த படத்தோட கதையை வேறு யாராலையும் யாரை வச்சு நான் இமேஜின் கூட பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து அதை அப்படியே வந்துட்டு தத்ரூபமாக இருந்திருக்காரு. நான் அதை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காத ஒரு கேரக்டர் அந்த இதில். ஸோ அவர் வந்து இப்போ மேடையிலலாம் டீசெண்டாக அப்படிலாம் இருப்பார். அப்புறம் நார்மலாகவே அவர் வந்து ஜாலியாக அப்படி அந்த இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஸோ அவர் ஜாலியாகவே இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் கேரக்டரில் இருக்கார். சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இந்த வருஷத்தில் வந்து அந்த கேரக்டர், அது வந்து இப்போ விஜய் சேதுபதி வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால் வந்துட்டு சுமார் மூஞ்சி குமார் அப்படின்னு பேசப்பட்டது மாதிரி இந்த கேரக்டர் வந்து கௌதம்க்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பேசப்படணும்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ கௌதம் ஓட காம்பினேஷன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிகாரிகா, காயத்ரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், டேனி தான். ஏன்னா முக்கால்வாசி நேரம் வந்து இந்த படத்தில் அதுதான் விஷயம். வந்து இந்த காம்பினேஷன் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த ஹீரோயின் காம்பினேஷனாக, அந்த ஹீரோயின் காம்பினேஷனாக, இல்லை ராஜு ரமேஷும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கூட தான் அவர் நிறையா இருப்பாங்க. கௌதம் வந்து இவரோட டேனியோட தான் ட்ராவல் பண்ணுவார். ஸ்டோரி அந்த மாதிரி. இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நிகாரிகா காயத்ரிலாம் வர்றாங்க நடுவில். ஸோ இப்படிப்பட்ட காதல் கதை இது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.